நியூஸ் செவன் தமிழ் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் விரயத்தில் இருப்பதனால் குரு சந்திர யோகத்துடன் விரயத்தில் உள்ளது. சுப விரயங்கள் காத்திருக்கிறது. அலுவலக வேலையாக அலைச்சல்களும் விரயங்களும் உண்டு. குழந்தைகளால் மன நிம்மதியும் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும். இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் ராகு காலத்தில் துர்கையை பிரார்த்தனை செய்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ரிஷபராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு சந்தோஷமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் தீரும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு நண்பர்களின் உதவி உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீரும். இன்று பெண்களுக்கு உயர்வான நாளாக அமைகிறது. ரிஷபராசி நேர்கள் இன்று வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கி பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானுக்கு தீபமேற்றவும். மிதுன ராசி நேர்கள், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் விரயத்தை வேலை விஷயத்தில் இருப்பார். பல நாட்களாக நீங்கள் அலைந்து கொண்ட ஒரு சில வேலைகள் வியாபார சம்பந்தப்பட்டது முயற்சிகள் வெற்றியடையும். குருவும் சந்திரனும் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று ஆன்மீக பிரயாணங்கள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் உண்டு. இன்றைய தினத்தில் மனதில் நல்ல சந்தோஷமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் இருக்கும். குழந்தைகளால் சிறு மன கவலைகள் காலை நேரத்தில் இருக்கலாம். இன்று விநாயக பெருமான் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகம் செய்ய குடும்ப ஒற்றுமை ஓங்கும். கடகராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. ராசிநாதன் சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியத்தில் அமைந்திருப்பதனால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் இன்று குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொண்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு இன்று மகாலட்சுமிக்கு பூஜை செய்வது சிறப்பு. நாள் முழுவதுமே கடகராசி நேர்களுக்கு சற்று அலைச்சலான நாளாக இருந்த போதிலும் நாளின் இறுதியில் மன அமைதியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் உண்டு. கடகராசி நேர்கள் இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயரை வணங்கினால் தடங்கல்கள் நிவர்த்தியாகும். சிம்மராசி நேர்கள், ராசிநாதன் சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வது சிம்மராசி நேர்களுக்கு வெற்றியை தரும். குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் இடத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் பண பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இவை யாவும் இன்று பேசி தீர்க்கப்படும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வணங்குவது சிறப்பு. அருகாமையில் இருக்கக்கூடிய புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தீபமேற்ற ராகு கேத்து தோஷம் இருப்பவர்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பாக அமையும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பதனால் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. கன்னிராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திர யோகம் கணவன் மனைவி ஒற்றுமையை ஓங்கும். காதலர்களுக்கு சிறந்த நாளாக அமைகிறது. புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய தொழில் வியாபாரம் இது அனைத்தும் வெற்றி கிடைக்கும். பல நாளாக தடங்கலாக இருந்து வந்த வேலைகள் இன்று முடிவடையும். கன்னிராசி நேர்களுக்கு இன்று முருகனின் துணையுண்டு. ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்ளவும். துலாம் ராசி நேர்களுக்கு இன்று வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். காலை நேரத்தில் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்ய இன்று எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலேயும் வெற்றி உண்டு. பல நாட்களாக இந்த துலாம் ராசி நேர்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லைகள் தீர்வதும் மற்றும் பண பிரச்சனைகள் தீர்வதற்கும் இன்று நரசிம்ம பெருமானை வணங்கினால் கடன் தொல்லைகள் தீர்வதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகளும் தீரும். விருச்சிக ராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது. பல நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் கோர்ட் விவகாரங்கள் இன்று உங்களுக்கு சிறு குழப்பங்களுக்கு பிறகு தெளிவு பிறக்கும். சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக இருக்கக்கூடிய கோர்ட் தொந்தரவுகளுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள். எதிர்பார்ப்புகளில் சற்று ஏமாற்றங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் நல்ல ஒரு முடிவும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியும் ஏற்படும். இன்றைய நாள் அகோர வீரபத்திரருக்கு தீபமேற்றி காலை நேரத்தில் ஆலயத்திற்கு சென்று வர எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. தனுசு ராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை தேடுபவருக்கு இன்றைய நாளில் நல்ல வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 10 கதிபதியான புத பகவான் இன்று உங்களுக்கு அனுகிரகமாக இருப்பார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் உங்களுக்கு வெற்றியை தருவார். இன்றைய தினம் நவகிரகங்களுக்கு தீபமேற்றி சுக்கர பகவானை வணங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று அலுவலகத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. காலை நேரத்தில் பதவி உயர்வோ அல்லது இடமாற்றங்களோ
சம்பள உயர்வு இது போன்ற விஷயங்கள், நீண்ட நாளாக இருந்து வந்த பேச்சுவார்த்தைகள், இவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு தெரியும். மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்களும் தீரும். இன்று சனி பகவானின் அனுகிரகத்தோடு ஆஞ்சநேயரை வணங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமை உண்டு. விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் இன்று பெற்றோர்களுக்கு பெருமை சேரும். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று இழுபறி நிலைமை இருக்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமையில் சற்று குழப்பங்கள் ஏற்படும். இன்றைய தினம் விரய சனி இருப்பதனால் குடும்பத்தில் விரயங்கள் ஏற்படலாம். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் இன்று காலை நேரத்தில் சற்று கலக்கம் இருக்கும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றி முருகப்பெருமானையும் வணங்க குடும்பத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது. ராசியில் குருவும் சந்திரனும் இருப்பது உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் உண்டு. இன்றைய நாளில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றலாம். அல்லது கருமாரி ஆலயத்திற்கு சென்று பால் அபிஷேகம் செய்ய இன்று நீங்கள் எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவே முடியும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். இன்று மனதிற்கு நிம்மதியான நாளாக அமைகிறது. மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் அன்னதானங்கள் மேற்கொண்டாலும் நல்ல பலன்களை பார்க்கலாம். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.